ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்கிரெடிபிளான ட்ரூ ஹீரோ ஸ்டோரி வைத்தான் பார்க்க போகிறோம் அவர் தான் பார்த்தீங்கன்னா கேரட் அமித்ஷா இவர் புராலியா மாநகரில் இருக்கிற சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வராரு தேர்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு இவர் தன்னோட ஹோம் டவுனான பீகாரில் இருக்கிற நலந்தான்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாகிங் போயிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இவரோட நெய்பர்வுட்ல ஏதோ மக்கள் எல்லாருமே இருக்கிற மாதிரி சத்தம் இவரு கேட்குது இவரும் உடனே போயிட்டு என்னன்றதை பார்க்குறாரு அப்போ அங்க ஒரு வீடு பிடிச்சிட்டு இருந்திருக்கு உடனே அமித்ஷா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வீட்டில் மாட்டிகிட்டு இருந்த ஒரு மூணு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாரு உள்ளே போயிட்டு ரெண்டு குழந்தைங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரப்போவே அமித்ஷாவோட உடம்புல பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேன்ஸ் இருந்துச்சு ஆனால் அவர் மூணாவது குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி தீணுன்றதுல மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வெற்றிகரமாக அந்த மூணாவது குழந்தையும் காப்பாற்றி வெளியே கொண்டு வராரு ஆனால் அமித்ஷாவோட உடம்பில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் பேன்ஸ் வந்துட்டு காணப்படுது மூணு குழந்தைங்களை சேஃபான நிலையில் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஃபர்தராக அங்கேருந்து அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற சஃபர் ஜங் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க தேர்ட்டீன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு அமித்ஷா சிகிச்சை பலனின்றி உயிர் உயிரிழக்கிறாரு ஆனால் இந்த ஒரு நியூஸை எந்த ஒரு மீடியாவுமே கவர் பண்ணல மீடியாக்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற நியூஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரீனா கபூர் தன்னோட ரெண்டாவது குழந்தைக்கு வெயிட் இருக்கான்றதையும் அனுஷ்கா சர்மா தனோட முதல் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்து வந்திருக்கிறார்களையும் எந்தெந்த ஆக்டர்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுறாங்க எந்தெந்த ஆக்டர்ஸ் எந்தெந்த கம்பினை ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூஸ் மட்டுமே தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க மக்களும் ஏதோ ஒரு நியூஸ் படிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சமூகத்துக்கு எந்த ஒரு விதத்திலுமே பயனற்ற நியூஸ் எல்லாம் படிக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா மாதிரியான பிரேவ் ஹார்ட்ஸ் எல்லாருமே மக்களுக்கு வெளி மக்களுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு சோசியல் மீடியாவோட பவர் யூஸ் பண்ணி த கிரேட் பிரேவ் சோல் கேடட் அமித்ஷாவுக்கு மறைய செலுத்தலாம் அண்ட் அவ்வளோதாங்க வீடியோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் எத்தனையோ பிரேவ் ஹார்ட்ஸ் மறைக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாங்க அவங்களுக்கு உயிர் கொடுக்கலாம் அண்ட் இல்லை சி யூ The next time, this is Mr. Expositor.